மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் அப்படின்னாவே நாட்டின் கண்கள்ங்க. ஆரம்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அடுப்பறையில இருப்பாங்க, வெளியே வரக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல துறைகள்ல பல சாதனைகள் படிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில நம்மளுடைய சேலத்துல ஒரு சில துறைகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். சோ அந்த துறையில சாதிச்ச பெண்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சாதனை பெண்கள் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி. லக்ஷ்மி கடந்த 17 வருடமா ஆட்டோ ஓட்டுறாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தை அந்த குடும்பத்தையே ஆட்டோ ஓட்டி இவங்க தாங்க பராமரிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு பெண்களை நம்ம பாக்குறோம் அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த பெண்மணி பாக்கலாம், வாங்க. என்னுடைய பேர் வந்து லட்சுமி. நான் வந்து 17 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஆட்டோ தொழில் தான் 17 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து பேப்பர்லாம் அடிக்கடி பார்க்குற பழக்கம் உண்டு எனக்கு. டிவியில் நியூஸும் பார்ப்பேன். அதில் பார்க்கும்போது ஜென்ஸ் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறத பார்த்தேன். இது நமக்கு ஒரு சுய தொழிலாக இருக்கும், இது நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சாக்கா அவங்களும் வந்து நிறைய பேர் வருவாங்க இந்த லைனுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த தொழிலுக்கு நான் வந்தேன். என் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வச்சு தான் என் குடும்பத்தை எல்லாமே நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு 2 பையன் 2 பொண்ணு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டுக்கார் எல்லாத்தையும் இந்த ஆட்டோ வருமானத்தை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன். மேலும் வந்து என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இந்த தொழிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்தேன்னா நைட்டு 10:30 to 11 வரைக்கும் கூட வண்டி ஓட்டிகிட்டு தான் போவேன். அதே மாதிரி காசு இல்லை, என்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கொஞ்சம் நீ வந்து ஹெல்ப் பண்ணு, இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னால் வயசானவங்க அமௌண்ட் இல்லாதவங்களை கூட கொண்டு போய் இறக்கிவிட்டு இலவசமாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது மாதிரி எனக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சு, இந்த தொழில் செஞ்சால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆட்டோவுக்கு நான் வந்தேன். அதுவும் கூட முறையாக டிரைவிங்லாம் எடுத்து லைசன்ஸு பப்ளிக் சர்வீஸுக்கு பேஜெல்லாம் எடுத்து இந்த தொழிலுக்கு வரணும்னு நினச்சேன். அதே போல் கரெக்டான முறையில் இந்த தொழிலுக்கு வந்தேன். நிறையா பெண்கள்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க, அதாவது டீச்சராக இருப்பீங்க, அதாவது நர்ஸாக இருப்பீங்க, இன்ஜினியராக இருப்பீங்க, மற்ற ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு வீட்டில் அனுப்பாமல் இருப்பாங்க. ஒரு மேரேஜ் ஆன பொண்ணாக இருப்பீங்க, படிச்சுட்டு ஒரு மேரேஜ் ஆகாத பொண்ணாக இருப்பீங்க, என்ன என் ஏஜில் இருக்கிற லேடியும் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், வெளியில் வந்தால் தான் இந்த தொழில் போனால் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதை வந்து நீங்கள் தள்ளி போடக்கூடாது. நான் எப்படி வந்து திறமையாக இந்த சேனலுக்கு முதல்ல நன்றி, அதாவது இந்த சேனலில் வந்து எனக்கு பேட்டி எடுக்க வந்த 2 தம்பிகளுக்கும் நன்றி. அதுபோல் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி நீங்களும் வந்து வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பேசணும். நிறையா பெண்களோ பசங்களோ ஜென்ஸோ இதை பெரிய பெரிய அதிகாரிகளோ இதை பார்க்கணும். நம்மளும் வெளியில் வந்து நம்ம ஃபேமிலிக்காகவும் பப்ளிக்காகவும் இந்த மாதிரி சர்வீஸ் செய்யணும். நிறையா பெண்கள் வந்து நான் லைனில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது, ஆட்டோவில் வரும்போதும் சரி, நான் ஆட்டோ வாடகை இறக்கி விடும்போதும் சரி, என்னை பார்த்து பேசுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எந்த துறையில் தான் நம்ம இல்லாமல் இருக்கிறோம்? பிளேட் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், பஸ்ஸு ஓட்டுறோம், எல்லா துறையிலையுமே நம்ம இருக்கிறோம். பெட்ரோல் பங்கில் இருக்கிறோம், ரேஷன் கடையில் இருக்கிறோம், ஆண்களுக்கு சரிசமமாக இருக்கிறோம். அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. நான் உங்ககிட்ட வந்து ஆட்டோ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டிருக்காங்க. அதே டைமில் வந்து ஒரு சில லேடிக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு சரி நாங்களும் வரோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்.